ஆள விடுங்கடா சாமி, எஸ்கேப் ஆன ஹீரோக்கள். பிக்பாஸுக்கு சிக்கிய ஒரே இளம் ஹீரோ இவர் தானாம். இந்த முறை பிக்பாஸ் தமிழ் சீசனில் எந்த இளம் ஹீரோ எந்த இளம் ஹீரோயின் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் என்கின்ற பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. ஹரிஷ், கல்யாண், மகத் இடங்களை இந்த 4வது சீசனில் நிரப்பப் போகும் அந்த நபர் யார் என்கின்ற கேள்விக்கு இப்போ விடை கிடைத்திருக்கிறது. விஜய் டிவி சீரியல்கள் மூலம் பிரபலமான இளம் ஹீரோ ஒருவர்தான் இந்த முறை பிக்பாஸ் நிகழ்ச்சியின் டாப் போட்டியாளராக இருக்கப் போகின்றாராம். பல இளம் ஹீரோக்கள் பிக்பாஸா? ஏற்கனவே COVID-19 லாக்டவுன் காரணமாக 4 மாசம் வீட்டில் அப்படிதான் லாக்டவுன் ஆகியிருந்தோம். நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம் சாமி, தெரித்து ஓடி வருகின்றார்களாம். இளம் நடிகைகளையும் பிடித்து வீட்டில் அடைக்க பிக்பாஸ் குழுவினர் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் தற்போது நடிகர் ரியோ ராஜ் தான் இந்த சீசனில் கலந்து கொள்ளப் போகின்ற இளம் ஹீரோ என்கின்ற சூப்பரான ஹாட் தகவல் கிடைத்திருக்கிறது. சன் மியூசிக் விஜயவான ரியோ ராஜ் விஜய் டிவியில் வெளியான சரவணன் மீனாட்சி உள்ளிட்ட சீரியல்களில் நடித்து பிரபலமானவர். விஜய் டிவியில் பிரபலமான காலத்தில் ஏற்பட்ட நட்பின் காரணமாக நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரித்த நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா படத்தில் நடிகர் ரியோவுக்கு ஹீரோவாகும் வாய்ப்பு கிடைத்தது. தனது அசத்தலான நடிப்பின் மூலம் தனது முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஹிட் கொடுத்தார் ரியோ. இயக்குனர் பத்ரி வெங்கடேஷ் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் பிளான் பண்ணி பண்ணணும் எனும் படத்தில் நடிகை ரம்யா நம்பீசனுக்கு ஜோடியாக நடந்துள்ளார். அந்த படத்தில் ஷூட்டிங் முடிந்து ரிலீஸுக்கு காத்திருக்கிறது. தனது 3வது படத்தை தொடங்குவதற்கு இன்னும் நேரம் இருப்பதால் இடைப்பட்ட நேரத்தில் பிக்பாஸ் வீட்டில் போட்டியாளராக கலந்து கொள்ள முடிவு செய்திருக்கின்றாராம் ரியோ. நடிகர் ரியோராஜ் கலந்து கொண்டால் கமெடிக்கு பிக்பாஸ் வீட்டில் பஞ்சமே இருக்காது என்றும், அமுதவாணனும் இருவரும் இணைந்துவிட்டால் மற்ற போட்டியாளர்களை பங்கமாக கலாய்ப்பது நிச்சயம் என்றும் பிக்பாஸ் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அக்டோபர் தொடக்கத்தில் ஒளிபரப்பாகவுள்ள பிக்பாஸ் நிகழ்ச்சியை காண ஏகப்பட்ட ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். பிக்பாஸ் தமிழ் சீசன் 4 நிகழ்ச்சி விரைவில் வெளியாகப் போகிறது என்ற சிக்னல்கள் வெளியாகி ரசிகர்களை குஷிப்படுத்தி வருகின்றன. சொன்னபடி கேளு மக்கார் பண்ணாதே எனும் கமல்ஹாசனின் சிங்காரவேலன் படப்பாடலை கொஞ்சம் பட்டிட்டு கேரிங் பண்ணி உருவாக்கப்பட்ட பிக்பாஸ் தமிழ் 4 பாடலுக்கு ஜிப்ரான் தான் இசை அமைத்திருக்கிறார். சமீப காலமாக நடிகர் கமலுக்கும் இசையமைப்பாளர் ஜிப்ரானுக்கும் நல்லதொரு கெமிஸ்ட்ரி ஏற்பட்டிருக்கிறது. தூங்காவனம் படத்திற்கு இசையமைத்த ஜிப்ரான் தொடர்ந்தும் கமல்ஹாசனின் விஸ்வரூபம் 2 மற்றும் உத்தம வில்லன் ஆகிய படங்களுக்கு இசையமைத்தார். ஜிப்ரான் இசையில் வெளியாகும் பாடல்கள் வித்தியாசமாகவும் ரசிகர்களை கவரும் விதமாகவும் உள்ளது என்பது யாவரும் அறிந்த விடயம்தான். மேலும் ஜிப்ரான் இசையில் கடந்த 2018 வெளியான விஷ்ணு விசாலின் ராஜகன் படம் இந்திய அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. சைகோ படத்தை பேய்படம் அளவுக்கு தனது இசையால் மிரட்டியிருந்தார் ஜிப்ரான். நானியின் 25வது படமான வி படத்திலும் ராஜகன் இசை காப்பி அடிக்கப்பட்டதா என்ற சர்ச்சைகள் தற்போது கிளம்பி இருக்கின்றன. இந்நிலையில் தற்போது மீண்டும் உலக நாயகன் கமல்ஹாசனுடன் கைகோர்த்திருக்கின்றார் ஜிப்ரான். அதுவும் நம்ம பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 4வது சீசனின் நிகழ்ச்சியின் ப்ரோமோ பாடலை இசையமைத்துள்ளதே ஜிப்ரான் தானாம். கமல் நடிப்பில் வெளியான சிங்காரவேலன் படத்தில் வருகின்ற சொன்னபடி கேளு பாடலை கொஞ்சம் மாற்றி அமைத்து இந்த பாடலை அவர் உருவாக்கியிருக்கிறார். இந்நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் பிக்பாஸ் தமிழ் சீசன் 4 ப்ரோமோ பாடலுக்காக தான் எப்படியெல்லாம் பணியாற்றியுள்ளேன் என அவர் இசை மேக்கிங் வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களை மெய்சிலுக்க வைத்திருக்கின்றாராம். பிக்பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் திகதி, போட்டியாளர்கள் பற்றிய அப்டேட்களை அவரிடமே ரசிகர்கள் கமெண்ட்ஸ் செய்து கேட்டு வருகின்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது.